என் பேர் சக்தியார் செல்வா. நான் கந்தாங்கிற ஒரு மூவி மியூசிக் பண்ணியிருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால் ஒரு டச் விட்டேன். அப்புறம் நம்ம ரீயாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்பம் பண்ணலாங்கிறப்ப சுசி மேடத்தை வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அதுதான் டைட்டானிக் சன்னி சன்னி அப்படிங்கிற ஒரு சாங். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கழித்து நான் வந்து சுசி மேடத்தை நான் கூப்பிட்றேன். கூப்பிட்டு நம்ம ஒரு சாங் பண்ணலாம்னா அவங்களாம் எனர்ஜியான ஒரு பொண்ணுங்க. அவங்க அவங்க ஃபஸ்ட்டு சொன்னவொடனே அவங்க சொன்னது என்னென்னா, தட்டுறோம் தூக்குறோம் சார், டியூனை சொல்ல சொன்னாங்க. டியூன் சொன்னவொடனே பார்த்துட்டு தட்டுறோம் தூக்குறோம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி சில சூழ்நிலைகளை வந்து சாங் பண்ணணும். கொஸ்டின் கேட்க அதான் சார் எனக்கு என்ன, எனக்கு நான் தொழில மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு வந்து சுசி அவங்களோட வந்து மிகப்பெரிய சார் பண்ற விஷயம் கொஞ்சம் இட விடமா இருக்கு. உங்களுக்கு எப்படி பாட்டு பாட கூப்பிடும் போது கோஆபரேட் பண்ணாங்க? இல்லை சார், எனக்கு இல்லை இல்லை எனக்கு என்னன்னா, இந்த சில விஷயங்கள் அவங்கள தாண்டி வந்து எனக்கு அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான். அவங்க டோனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெறிய நான். அதனால தான் என்ன பண்ண, நான் மூவி ஃபஸ்ட்டு மூவியில் நான் ஒர்க் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டைல் பிடிச்சங்காட்டி தான் சரி இதுலேயும் வந்து நம்ம அவங்கள நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். தரங்கட்ட வார்த்தைகள்னா சார் நான் என்னென்னா எனக்கு எனக்கு சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கலைக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியல சார். எனக்கு தெரியும், முன்னாலே ஆரம்பித்தப்போ நண்பர்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இது ரிஸ்க்கான விஷயமாச்சு, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, அவங்கள வச்சு பண்ணால் கரெக்டாக வருமானம் இல்லை, எனக்கு அவங்க குரல் பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆல்பத்தை முடித்தேன். இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம வரணும்னா அவங்க இண்டஸ்ட்ரி தான் அவங்களால பேர் கெட்டு போகுது. ஸோ நம்ம தான் வந்து வெயிட் பண்ணோம்னா அவங்களுடைய குவாலிட்டி அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா? பண்ணிப்பாங்க சார். எனக்கு தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, சுசியோடைய வாய்ஸை வந்து இது வரைக்கும் தமிழ் ஃபீல்டு வந்து 2-5% தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்கு, அது நான் உணர்ந்தேன். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவங்களுடைய மற்ற கேரக்டர்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பாடணும்னு தான் இருந்தேன். அதே மாதிரி வந்தாங்க, கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் டைரக்டரு, நான் வந்து என்னுடைய சாங் வந்து 5 மினிட்ஸில் பட்ட ஒரே டேக் தான். அவங்க கிட்டத்தட்ட 1/2 hour வந்து முடித்தாங்க. எனக்கு அதுதான் பெருசாக தெரிஞ்சதை தவிர்த்து அவங்க இந்த கான்ட்ரவர்சி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல தெரியல எனக்கு உண்மையிலேயே தெரியல சார். காலில் பேரசர் சாங் பார்த்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் சார் சொன்னார். சார் பேரசர் ரொம்ப நல்லா இருக்குன்னா சார், எனக்கு தவிர பெரியவர்கள் அவர்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க. நான் போட்டிருந்த சால்வை அவருக்கு போடுறேன், அவர் அதை அதை எடுத்து எனக்கு போட்டு விட்டார். இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நினைக்கிறேன் சார். முதல் படம் கேப்பு உங்களுக்கு சார், எனக்கு இடையில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு சார். எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன், அதனால் வந்து வீட்லேயே இருந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்து நடக்க முடியல. இப்போ தான் நான் வந்து நடக்கிறேன். அதனால் அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பொண்ணை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். குட்டி குட்டியாக இருக்கும் லிரிக், பவுதர் நீ அந்த அப்படி இப்படின்னு வரும். சரி அது பண்ணது கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த பல் அந்த கிளிப் மாதிரி ரொம்ப போட்டாங்கடி பாட முடியல. சரி அது போகணும் ப்ரொஃபஷனலாகவே பண்ணலான்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தவங்க சுசி கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ மும்பையில் இருந்தாங்க, அப்புறம் மும்பையிலேருந்து வர வச்சு இந்த சாங் ரெக்கார்ட். ஜேர்னல்னா சார் ரீஎன்ட்ரி ஆகிறேன்னா இந்த சாங்கு கேட்ட உடனே என்ன நினச்சாலும் நிறைய இருக்குது, இறைச்சலாகவும் பண்ணலாம் மெலடியாகவும் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்று நம்ம ஒரு பண்ணுறது, ஏன்னா இந்த சாங்கை கேட்ட உடனே நான் எதுக்காக பண்ணுறேன், நான் ப்ரொடியூசர் நான் டைரக்டர் என்னை தேடி வரணும்னு. இந்த சாங்கை கேட்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம்லேயே இவர் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுவார்னு அந்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி பண்ணிட்டு அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகச்சிறந்த முதல் இசை வந்து ஃப்ளூட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இதை வச்சு ஆரம்பிப்போன்னு சொல்லி தான் குழல் இனிதுன்னு டைட்டில் வச்சுட்டு அந்த ஃப்ளூட்டில் இருந்தால் சார் ஆரம்பிச்சிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சாங்கு என்ட்ரியிலேருந்து எண்டு வரைக்கும் ஃப்ளூட்டுடைய மேஜிக் இருக்கும். அதே நேரத்தில் வெறும் ஃப்ளூட் வச்சு போர் அடிக்காது. வெஸ்டர்ன் பீட் இருக்கும், கிளாசிக்கல் இருக்கும், கர்நாடிக் இருக்கும், ஹிந்துஸ்தானி டச்சு வரும், எல்லாமே பண்ணியிருப்பேன். ஏன்னா
நான் என்ட்ரி ஆகிறங்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா, இது இதுதான் நம்ம லைஃபுங்கிறப்ப பயத்தோடு தான் பண்ணேன், அதான் நல்லா வந்திருக்கு எனக்கு. இந்த இந்த இதனுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து இப்போ நான் வந்து ஃப்ளூட்டை வந்து ஹைலைட் பண்ணிட்டேன், அது இல்லாமல் வந்து நான் வேறு ஒரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி நான் அதை பண்ணுவேங்கிற நம்பிக்கை. டைட்டானிக் சன்னி அந்த எதுக்கு அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? ரெண்டாவது சுச்சியே சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? டைட்டானிக் வந்து நான் சூஸ் பண்ணுறது அது இயற்கையாக வந்துச்சு சார், அந்த டியூனுக்கு வந்துச்சு. அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு டைட்டானிக் சிப்பானி கம்ப்யூட்டர் சிப்பானி ஐயோ எஸ் பானி ஜூன்கேனி டூ இன் ஒன் அப்படிங்கிறப்ப அவங்க ஜப்பான் சோனி டூ வீலரி ஸ்கூட்டர் சன்னி சன்னி டைட்டானிக் கொஞ்சம் பெப்பியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஸ்டார்டிங் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அப்படி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போவேன், ரொம்ப பெயின் ஆகும். இப்போ நான் ஓரளவு வெளியில் வரேன், கீழே வரைக்கும் நான் வர முடியும். இப்போ நான் கரெக்டாக இருக்கேங்கிறங்காட்டி இப்போ சரி இந்த டைம் ஆரம்பிக்கலாம், நம்ம கம்பேர் கொடுக்குறதுக்கு ஒன்று கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சார் அவங்கெல்லாம் சார் ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 45 minutes சார், மினிமம் 30 minutes கால்குலேட் பண்ணல, அவங்க உள்ளே சொன்னால் போதும் சார், சொன்னால் போதும் பண்ணிடலாம் சார். இப்போ ஆல்பசன் ப்ரொமோஷன் நீங்கள் வந்துருக்கீங்க, ஆமாம் அவங்க ஏன் சார் வரல, என்ன காரணம் சார்? அவங்கள கூப்பிட்டேன் சார், நான் கூப்பிட்டேன், அவங்க வரல. அவங்க நிறைய சொல்லுவாங்க சார், அவங்க வாங்கன்னே வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேஜில் ஏதாச்சும் இதில் ப்ரொமோ பண்ணுங்கண்ணே, அதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் ப்ரொமோ பண்ணலை, ரைட்டு ஓகே, நீங்கள் அங்கேருந்து மும்பையிலேருந்து வர வேணாம், ஒரு ஆல்பத்துக்காகவெல்லாம் வர வேணாம், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறீங்க, இது வந்து ஒரு குழந்த மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் இந்த பாட்டு, அதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணலாம்ல, வெளியில் சொல்லலாம்ல இந்த மாதிரி சார் ஐ சார் அதையும் கூட நீங்கள் சொல்லுங்கண்ணே. இப்போ நீங்கள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறீங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அது அது என்ன ரீசன் தெரியல சார், அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த பக்கத்துக்குள்ளே நான் எனக்கு போக விரும்பலை சார். சார் நார்மலாகவே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் தராதாக இருப்பாங்க. ஆமாம் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் போகும்போது உங்ககிட்ட அவங்க எந்த மாதிரியான விஷயம்? இல்லை சார், நான் வந்து அவங்க கராராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே இருப்பேன் சார், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். அவங்ககிட்ட பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான் சொன்னாங்க, பெரிய அமௌண்ட் கொடுத்தேன். கொடுக்குறப்ப கூட எனக்கு மிஸ்ஸஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னாம்மா போகிறப்ப செக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க சப்போஸ் பவுன்ஸ் ஆகிடணும்னு அந்த பயம் யாருக்குமே, அது நல்லா இருக்காது. அப்போ ஜிபேயில் பண்ணோம்னா இத்தனை லிமிட்னு இருக்குது, அது அவங்க கேட்குற அமௌண்ட்டு பண்ண முடியாது, 5000 டைம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணால் கேஷாகவே எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு மஞ்சள் பையில் போட்டு மஞ்சள் பையில் சுற்றி அவங்களுக்கு கொடுத்தான். கொடுக்குறப்போ அவங்ககிட்ட சொன்னால் அதுதான் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு என்னைக்கு பிடிச்சிருச்சு. என்ன சார் நாங்கள் இல்லைங்க என்னைக்குங்க மேடம்னா, இல்லை 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 இவ்வளோ இருக்குது ஒரு மஞ்சள் பையில் போடுறது இது பண்ணி, இல்லை நான் ரூமில் போயிடுறேன், இல்லை மேடம் ஒரு நோட்டு குறைஞ்சாலும் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படியே சார், நான் சினிமாவில் எவ்வளவோ இழந்திருக்கேன், ஆனால் அதை தாண்டி நான் நேர்மை எனக்கு வந்து நான் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இது சத்தியமான வார்த்தை, நான் எப்படி இருக்கிறனோ அதுவே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். அதனால் நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அது போனவொடனே அவங்க பெருமையாக சொன்னாங்க, ரூமில் போய் ரூமில் போகணும், அடுத்த நாள் மார்னிங் சொன்னாங்க சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், எந்த ப்ராப்ளம் இல்லை, ரைட்டாக இருந்துச்சு, நான் நைட்டு கூட சாப்பிடல, நேரம் ஆயிடுச்சு, அது கூட எனக்கு வருத்தம் இருந்துச்சு. முடிகிறப்போ 10 மணி இருக்கும், நாங்கள் சாப்பிட போயிட்டோம், நான் போகிறப்ப நான் சொன்னேன் ஐயோ அவங்க சாப்பிட்ருப்பாங்களா என்னென்னு அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அது சொன்னாங்க நான் நைட் கிடைக்கல, ஒரு தயிர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல டேலண்டானவங்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க, இப்போ நம்மளும் இதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய இது வேறு மாதிரி இருந்துச்சு. நல்ல கேரக்டர்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ரொமோஷன் வரலன்றீங்க. ஆமாம் சார் சார், அதுதான் சார் அவங்களுக்குள்ள அந்த அன்னியன் மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது சார். அவங்க நம்ம கிட்டத்தட்ட நான் கெஞ்சாத கேரக்டர், வாங்க வேணும் ப்ரொமோஷனுக்கு வாங்கன்னு எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார். எனக்கு இப்போ 60 கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் 6 கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் இப்போ இது 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் ஒன்று தானே. இப்போ தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, இந்த ராஜன் சார்லாம் இந்த டிவியில் பார்ப்பேன், என் ப்ரொடியூசர் இது பண்ணாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்ப நான் பண்ணலாம். ஒன்றும் இல்லை ப்ரொமோஷனுக்கு வரலாம், இல்லை எனக்கு மும்பையிலேருந்து வர வேணாம், அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம், நான் பண்ண மாட்டேன். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி,
நான் அவங்களை புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து இது முடிஞ்சவொன்னே ரெண்டாவது நாள் வைரமுத்து சாரை பற்றி ஒரு என்னமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, அது எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அது தப்பு. நானும் நான் மியூசிக் டைரக்டர், அவங்க சிங்கர். இது வந்து அனுப்புறதே எனக்கு தெரியும். நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார், காலையில் பேசுவாங்க சார், என்னுடைய வெல்வி சார் நீங்கள் தான் பாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் எங்க கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலே. ஆனால் எனக்கு இது இந்த இந்த பேசுனோம்னா நம்ம பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சார் வைரமுத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார்? அவங்க வச்சுருக்காங்க ஒப்பீனியன் சார், ஜீனியஸ் சார். இது என்ன சார், ஜீனியஸ் சார். அவரும் உங்களுக்கு இதனால எதிர்ப்பு போறாதா சார்? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, வைரமுத்து சாரை பத்தி தப்பா பேசுறாங்க, நீங்க நாளைக்கே அவர்கிட்ட ஒரு பாட்டுக்காக போய் நிக்கிறீங்க, அப்ப அவர் உங்களுக்கு பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இல்லை சார், எனக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களாம் மேதைகள் சார். இப்போ நான் என்னைய மாதிரி ஆளுக்கு தான் வந்து யோசிக்கணும். அவங்களாம் மேதைகள், அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். அப்படியெல்லாம் இருக்காரு சார். அதான் நான் இன்னைக்கும் பாசிட்டிவாக நினைக்க முடியும் சார். எது சார் அவங்களால இப்ப நீங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்க? பாதிப்புனா ஒன்றும் இல்லை சார், பாதிப்புனா ஒன்று உண்மையில் ஒரு வகையில் பாதிப்படுத்திருக்கேன். எப்படி பாதிப்படைஞ்சிருக்கேன்னா, நான் ரெக்கார்டிங் முடிஞ்சவுடனே அவங்க அவங்களே சொன்னாங்க உண்மையிலே, ஒரு கலந்துரையாடல் நம்ம மாதிரி பண்ணுவோம், அதை வந்து உங்களை நான் பெருமையாக பேசுகிறேன், ப்ரொமோட் அதாவது என்ன இருக்கோ நான் பேசுகிறேன், அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes அவங்க பேசின, என்னை பற்றி புகழ்ந்து பேசின அந்த வீடியோ இருக்குது, இப்போவும் இருக்குது சார். அதில் ரொம்ப அழகாக பேசு, நீங்கள் வந்து பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது, ஒரு ஹாரிஸோட பேட்டர்னில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பாடினா, இது வந்து உங்களுக்காக சொல்லலை, ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள அத்தனை பேர்த்துக்கிட்டையும் நான் சொன்னேன், அது உண்மை எனக்கு தெரியும். அது பண்ணினேன் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்காக, நான் கொஞ்சம் சைலண்ட்டாக நாள் இன்றைக்கி தான் சார் பேசுகிறேன் இவ்வளோ கேமராமேனால், சைலண்ட்டாக நாள் அவங்களே வந்து சினிமா பீப்புள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க வந்து பேசினாங்க அந்த வீடியோ. ஓகே வேணா சொல்லுங்க, இப்போ தான் குளிச்சு அவங்க வந்து இந்த எனக்கு ஒரு அவங்க என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகே அவங்க வந்து என்னை வந்து ப்ரொமோட் பண்ண வீடியோ இருக்குது சார், 15 to 20 minutes. அதை நான் இப்போ எனக்கு என்ன நட்டம்னு கேட்டீங்களே, அதை அவங்க இவ்வளோ தூரம் பண்ணி என் ப்ரொமோஷனுக்கு வராதுன்னு கேட்டு அதை தூக்கி நான் வச்சுட்டேன், அதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் எனக்கு சுய கௌரவம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ஒரு அற்புதமான பெண். நான் வந்து மியூசிக் சைடில் மட்டும்தான் இருப்பேன். ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை சார், ரெக்கார்டிங் வர்றாங்க, பாட்டு நான் ஃபுல்லாக என் வாய்ஸில் பாடிட்டேன், அதை கேட்குறாங்க, கேட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம அம்பானின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், நம்ம அம்பானி அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, சார் எதுக்கு நம்ம அம்பானி, அந்த அம்பானின்னு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. நான் எதுவுமே மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நம்ம அம்பானியோ அந்த அம்பானியோ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, அந்த டியூனுக்கு மெட்டுக்கு வருதா எனக்கு கரெக்டு. சரி ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததான் யோசனை பண்ணி பார்த்தேன், அவங்க எவ்வளோ அரசியல் பார்வை இருக்குதுன்னு நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது சார், அவங்களுக்கு நிறைய அரசியல் பார்வை இருக்குது. நான் அவங்க கூட பேசினாலே அவங்க பேசுகிறது பாதி எனக்கு புரியாது, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ். பாதி இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, அது பார்வையே சமூக பார்வையாக இருக்கும், அவங்களுடைய பார்வை சமூக பார்வையாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது அவங்க பேசுகிற அளவுக்கு எனக்கு தெரியும், எனக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாள் அதெல்லாம் ஒத்துக்கும் சார். ஐயோ எனக்கு தான் சார் கம்பேக், அது ஒற்றுப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார், அவங்க ஃபோன் பண்ணல, வாய்ஸ் நோட்டில் பண்ணாங்க. இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு வந்து கோபம், இந்த வீடியோ கூட நான் தூக்கி வச்சதுக்கு காரணம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான். யாருக்குமே இங்கே மரியாதை முக்கியம் சார, அவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகிறோம், பழகிட்டு என்ன சார் கேட்டீங்க? அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செல்வா சார், சுசி 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 கம்பேக் 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 அப்படின்னலாம் போட்டு நீ பண்ணிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் கம்பேக் கிடையாது, நான் அப்படியே நினைக்கிறேன், நான் அப்படி சொல்லவும் மாட்டேன், என் கேரக்டரும் தெரியும், நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அப்புறம் அந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது,
அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதேன்னு நாங்கள் உண்மையிலே சொன்ன சார், வெறுத்துட்டேன். நான் எப்பேற்பட்டாலும் அவங்க ஃபுல்லாக இன்றைக்கும் தெரியும், இந்த வீடியோ பார்க்குறப்பவும் அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா தெரியும். நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன், யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன். அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த வீடியோ இருக்குது, அது இத்தனைக்கும் அந்த வீடியோவை தூக்கி வச்சுட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட்டிருக்கு, நான் அறுவடை பண்ணுறேங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ தூரம் இடியே அடிச்சது. நான் தன்மானம் மிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்படுறப்ப யாருமே அதை விட்டு விலகிடுவாங்க. சுயமரியாதை பாதிக்கப்படுது. எனக்கு ஒன்றும் இல்லை சார், இது இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன் சார், இது வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஆல்பம். நான் யாரையும் எங்கேயும் குற்றம்லாம் சொல்லுது. நீங்கள் ஒரு ஒரு கார்லேயோ, ராஜா சார் உங்களுக்கு பிடிக்கும், காரில் போகிறப்ப அது கேட்பீங்கன்னா இந்த சாங் வந்து இறைச்சல் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும், ஒரு ஃபியூஷனில் முடியும். இந்த மாதிரி ஆல்பத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணால், மக்கள் என்கரேஜ் பண்ணால் இப்போ நானும் நல்லா வருவேன், அடுத்த மூவி பண்ணுவேன். என்னையும் ஃபாலோ பண்ணி ஒரு 10 பேர் ஆல்பம் பண்ண வருவாங்க, அவங்களும் மூவிகளில் நுழைவாங்க. நான் ஆல்ரெடி மூவி பண்ணிவிட்டு நான் ஆல்பம் வந்திருக்கேன். அது வந்து எனக்கு மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் 8 செகண்ட் இருக்குது. ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபியூசனாக வச்சு பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இது அடுத்தடுத்து எனக்கு இது வெற்றி அடையுதுங்கிற பட்சத்தில் இப்போ இது வந்து ஃப்ளூட்டை மையமாக வச்சு பண்ணியிருக்கேன். குழல் இனிதின்னு போல் பண்ணி ஃப்ளூட்டை வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் ஹைலைட் பண்ணுவேன். இப்போ ஒரு கடமா இல்லை ஒரு ட்ரம்பட்டா அது ஒரு எடுத்துகிட்டு அதில் உண்டான ஹைலைட்ஸ் நான் அது பண்ணலான்ட்டு சார். எது சார் ஆ சார், என்னுடைய சேனல் தான் சார் நான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால தான் இந்த வருத்தம் இருக்குது. அந்த அம்மா மேலே நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் ஒருத்தர் இருக்குன்னா, இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள கொஞ்சம் இதை பற்றி நல்லபடியாக பேசியிருக்கலாம், இல்லை அவங்களுடைய பேஜில் டேக் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் அது ஒதுங்கினது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, மன வருத்தம் இருக்குது. அதனால் இப்போ நான் என் சேனலில் பண்ணியிருக்கேன். என் சேனலில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் ஸ்லோவாக நகருது சார். செல்வா மியூசிக் சார். இதை கேட்குற மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணி பெரும் தொகையில் தான் பண்ணியிருக்கோம், ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம், எவ்வளவோ சிக்கலுக்கு இருக்குது மத்தியில். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அது உங்களுக்கு இத்தனை நேரம் நான் பேசினேன். என்னுடைய சேனல் செல்வா மியூசிக், டைட்டானிக் சிப்பானி, டைட்டானிக் சன்னி சன்னி அந்த சாங். அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை டேக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி சாங்கெல்லாம் ஹிட் அடித்தா தான் இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல சாங், இறைச்சல் இல்லாத சாங் சாங் வரும். அதை மட்டும் நீங்கள் அது பண்ணுங்கள். நல்லா இல்லையாட்டைய கழுவி ஊற்றுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒன்று உங்களுக்கு அந்த சான்ஸே இருக்காது. மனசார சொல்கிறேன், ஒரு நல்ல இசையை கேளுங்க, இறைச்சல் இருக்காது. அழகாக ஒரு அமைதியான ஒரு ஃப்ளூட்டை கேட்டுட்டு நீங்கள் அதை கேட்டுட்டு என்னென்னு என்ன கமெண்ட்டில் வாங்க. நான் எப்போதும் உங்களோட இருப்பேன். மறுபடியும் இசைக்காக நான் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாடுற குரலி நீ பவதரணி, ஓடுறறிவரி நீ தமிழ பரணி, அண்ணனை கட்டிக்கிட்டா நாம தனி, ஹார்மோனியம் கத்துக்கிட்டா சரிகம பதனி, ஆஹா சவ்வாணி அஹத போனி, வெல்வெட்டு மேனி வெக்கத்தில் நானி, கொன்னன எண்ணி பயமில்ல கண்ணி, டைட்டானிக்ஸி பானி, கம்ப்யூட்டர் சிப் பானி, ஐஓஎஸ் பானி, யூன் தேனி, டூ இன் ஒன்னு ஜப்பான் சோனி, டூ வீலர் ஸ்கூட்டர் சன்னி சன்னி. இந்த மாதிரி சார் இன்னொரு அடுத்த ஒரு சேனல் ஒன்று, சினிமா நட்சத்திரம் விஜயாட்டன்னி, உன்னோட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க ரோஹிணி, வானொலி கொடுத்தது மாக்கணி, ஆளினால் கொடுப்பது
நம்ம அம்பானி கூலுக்கு எல்லி பக்திக்கு பழனி ஸ்டைலுக்கு ரஜினி முயற்சிக்கு கஜினி பீத்தோவன் சிம்பனி நான் தாரேங்க கம்பனி லைட்டான்னு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.